वागेन जात्यास्मना तस्वारथानाम उपक्रमे यन्नत्वा कृत्या सस्त नमामि गजाननं यो वेदेभ्यः खिलम जगद धर्ममे तमहं मन्दे विद्यातीर्छ महेश्वरं यत् कटाक्षेड तद्रूपं ददत् मुखमहिपति आद जन प्रकाशने ये पूर्वोत्तर मीमांसा ते व्याख्यायादि संग्रहात कृपालहु

अपार करुणासिन्धुं ज्ञानदं शांतरूपिनं श्री चंद्रशेखर कुलम् प्रणमामि मुदान्वहं श्री चंद्रशेकरेन्द्र जयेन्द्र शंकरेति आकृतभेत सर्व आकृतभेत जीवजहं कामकोटि पदभूषणः गुरुः भाश्रकृत कुवलयम् पुनातु सः सवित्री भर्वाचां शशिमनीशिलाभंगرجभिः वशिण्याद्यविस्वां सह जृणि संचिन्तयतिः सकर्ता काव्यानां भवति महतां पचो फिर वाग्देवी वदनकमला मोदमधुराई ही यों मम प्रविष्टा वाच विमां प्रसुप्ता संजी विगत्य किले शक्तिधरस वधां ना अन्यांस्था हस्ता चरणे श्रवणत्वगादीन प्राणान्नमो भगवते पुरुषाजतुभ्यं नमो महत्प्यो नमो अर्भकेभ्यो नमो यिप्प्यो नमः आचने பாஷிய விவரண நிகழ்ச்சியில இன்றைக்கு அஞ்சாவது நாள் அஞ்சாவது மந்திரம் அக்னிமீலே இந்த சூக்தத்துல அஞ்சாவது மந்திரம் இது அக்னிமேலேன்னு பார்த்து நொண்க்கும் முதல்லேந்து இன்னைக்கு சொல்ல மந்திரம் வந்து பலவிதமான வாழ்க்கை முறைய வந்து நம்மளுக்கு உபதேசம் பண்றது வேத மாதா உபதேசம் பண்ற அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்படி அப்படின்னா பாஷியக்காரர் அர்த்தத்தை பார்க்கும்போதே அதை வச்சிருந்து கொஞ்சம் விஸ்தாரமாக பாஷ்யத்திலேருந்து வெளியில் போய் கொஞ்சம் வெளி கிரந்தங்களில் போய் தேடி பார்க்கும்போது நம்ம வாழ்வியல் முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதாக இந்த மந்திரம் இருக்கு முதல்ல பாஷ்யத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளி விஷயங்களையும் சேர்த்து இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாவார்த்தத்தை அனு அனுசந்தானம் பண்ணலாம் அக்னிரோதா கவிக்கிரது தேவோ தேதே ராகமது அஞ்சாவது மந்திரம் சொன்னேன் அக்னி ஹோதா கவிக்கிர சத்ய சித்திரம தேவது ஒன்பது பதம் இருக்கு நினைக்கிறேன் அக்னிரோதா கவிக்கிரது தேவஹா தேவேபிஹி ஆகமத் ஒன்பது மந்திரம் இருபது பதம் இருக்கு சாரி இந்த அக்னி பகவான் என்ன பண்றா இன்னாடியே பார்த்தோம் பரமாத்மா பரமேஸ்வரன் பார்த்தோம் அக்னின்னு பரமேஸ்வரன் பார்த்தோம் மகாவிஷ்ணுன்னு பார்த்தோம் எல்லா சுரூபமாக ദവത അഗ്നിസ്സർവദേവത അപകടത്തിനാൽ എല്ലാ ദേവതകളും അഗ്നിസ്വരൂപന്താ അഗ്നിതാണ് എല്ലാ ദൈവതയും അപടിയാ പറ്റ എന്താ അഗ്നി ഭഗവാൻ ദ അഗ്നി ദവേ അന്യൈ ദൈ ഹർഭ ഹർഭോജിഭരി ഹവിർഭോജിഭസ്സഹ ആഗമത് അസ്ൻ യേ ആഗത വരവേണ്ട

கிரோ அப்படின்னா பிரானோ வா அப்படின்னு அர்த்தம் பண்ற அதுக்கு மேல சத்ய அனவச்சன அனித ஃபலம் அவசியம் பிரய்சதி ஃபலத்தவசியமாக குடுபகு அக் பகவன் அதுக்கு மேல சித்தமாக ஸ்ரூஜதே இது ஸ்ரவஹா கீர்த்தி ஓரிடத்துல இடத்துல அன்னம்பர் கீர்த்திம்பர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக நிறுத்தக்காரர் அங்க வந்து அந்த அந்த பதத்துக்கு அர்த்தம் பண்ற இந்த இடத்துல சித்திரஸ்ரவஸ்தமஹா ஸ்ரூஜதே இது ஸ்ரவஹா கீர்த்தி அதிசயன விவித கீர்த்தி யுக்தா அப்படின்னு அர்த்தம் பண்ற சரி இப்படி இந்த அந்நிய தேவதைகளோடு சேர்ந்து அக்னி பகவான் இங்க வரட்டும் இந்த யஜ்யத்துல வரட்டும் அப்படின்னு பாஷ்யக்காரர் இங்க உபதேசம் பண்ற இந்த விஷயத்த அப்படியே நம்ம ஒன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்னி பகவான் தேவஹா தேவேபி ஆகமது தேவதைகளோடு சேர்ந்து சமாகச்சது அப்படின்னு இந்த தேவேபிஹி அப்படின்னா அந்நீகி ஹபிர் அர்த்தம் பண்ணார் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா தெய்வி சம்பத் பிஹி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு தோன்றது குருநாசர் அனுகிரகம் அது தப்போ ரைட்டா தெரியல தெய்வி சம்பத் தெய்வி சம்பத்துங்கிறத பகவான் பகவத்கீதையில அழகா உபதேசம் பண்றான் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் அப்படிங்கிற இடத்துல மத்தல தெய்வீ சம்பத் என்ன சொல்றார் ஸ்ரீ பகவான் உவாಚ தெய்வீ சம்பத் மர்சியா சொல்ல போறான் அபயம் சத்வ ਸੰசுத்தி ஞான யோகவய பஸ்திதி தானம் தமश्च यज्ञश्च ஸ்வாధ్యாயஸ்தபார்ஜபம் अहिंसा சத்யம் க்ரோத하 தியாக சாந்தி ரபேஷுனம் தயாபோதேஷ்வ லோலூபவம் மாரதவம் ஹரீர சாளம் தேஜஹ பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத அப்படின்னு தெய்வி சம்பத்தோட சேர்ந்ததான அக்னி பகவான் இங்க வரட்டும் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்றோம் சரி தெய்வி சம்பத்தோட வந்ததுனால நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வீ சம்பத்தோட வரலாமா அக்னி வந்தா சரியா இருக்குமா அப்படி ஏதாவது பிரார்த்தனை இருக்கா தேவேபி ஆகமதுதான் இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா முன்னாடி ரெண்டு மந்திரத்துல பாக்கும்போது ச தேவாங் ஏகவக்ஷதி அப்படிங்கிற மந்திரத்துல பார்க்கும் போது அந்த தேவதை இங்க வரட்டும் அப்படிங்கிற இடத்துல தெய்வி சம்பத் சாத்விகா சாரான் பகவதானுஜாவர்த்தின விதுஷா பிரதி அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் தெய்வீ சம்பத்தோட சேர்ந்த வித்வான் இருக்கானோனா தெரிஞ்சுண்டு ஆச்சாரம் இத்தியாதிக சாத்விக ஆச்சாரத்தோடு சேர்ந்து இருக்கிற இந்த வித்வான நோக்கி இந்த அக்னி பகவான் வரட்டும் அப்படிங்கிறதாக அர்த்தம் பண்ணார் அதே அர்த்தம் இன்னொரு இடத்துல தேடி பார்த்தோம்னா தேவோ தேவான் ஸ்வே நரசே ந பிரிஞ்சந் அப்படின்னு ஒரு மந்திரம் தேவோ தேவான் ய ஜத் அப்படிங்கிற இன்னொரு மந்திரம் தேவோ தேவான் ய ஜெசி ஜாதவேதா தேவः ரசேன ஆனந்தேன ரசத்தோடு சேர்ந்த தேவான் பிரிச்சன் தேவோ தேவான் ஸ்வே நரசேன ஸ்வாத்மானுசந்தானத்தோட ஒரு ஆனந்த சுரூபமாக இருக்கக்கூடிய பகவான் அவனுடைய தெய்வீ சம்பத்து சம்பந்தமா வாழ்க்கை எவன் வாழ்கிறானோ அவன் கிட்ட ஸ்வே நரசேன பிரிஞ்சன்னு அவன் சம்பந்தமா அவன் என்ன இதோட லிங்கா இருக்கான் தெய்வீ சம்பத்தோடு சேர்ந்து லிங்க்கு அங்கேதானே லிங்க் ஆகும் சாமான்யமாக பார்த்தா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லிங்க் ஆகுமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்டோடு இப்படி லிங்க் ஆகுமோ போல சுவாமி பரமேஸ்வரன் தெய்வீ சம்பத்தோடு சேர்ந்து எவன் அஹிம்சா சத்தியம் அக்ரோதான்னு சொன்ன இந்த வாழ்வியல் முறையில் இருக்காலோ பிரிஞ்சன் கரோதி அப்படின்னு அர்த்தம் அங்கே எடுத்துக்கலாம் நம்ம

சரி இந்த தெய்வீ சம்பத்து இருக்கிறவாழ்கிட்ட இந்த பகவான் வரா வருதுனால என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தோன்னா தேவோ தேவே பி அது அந்த மந்திரத்தோட லிங்கா தான் பார்க்கணும் வித்வான் சோவை தேவாஹாம் அப்படின்னு ஒரு உதாரணம் ஸ்ருதியிலேருந்து எடுத்துக்கலாம் ஏ தேவை தேவா பிரத்யம் தைத்ரி சமீதையில இருக்கு அதுக்கு மேல பாத்தோம்னா சர்வே தேவா மரத்தியசம்யாபிசிஷ்டாக சர்வே மர்த்தியா தேவசம்சிஷ்டாஹா அப்படின்னு சாந்தி பருவால மோட்ச தர்மம் அப்படிங்கிற கட்டத்துல வந்து இந்த தெய்வி சம்பத்து இல்லாம இந்திராதி தேவதைகள்லாம் இருந்தால்னா பிரம்ம ஜானம் சூன்யமா இருந்ததுன்னா அவ மர்த்தியசம்யாஹா அப்படின்னு அழைக்கலாம் அப்படிங்கிற மர்ஜ சம்யா விசிஷ்டா அதே தெய்வீ சம்பத்தி யுக்தமா இருந்துட்டு ஆத்ம ஜ்யானியா பகவத் பாரசதால பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும் மனசம் மனசா வாச்சிக்கம் காய்கமா எவனொருத்தன் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணும் பகவானுக்கு தொண்டு பண்ணணும் பகவான ஸ்துதி பண்ணணும் அக்னிமீலேன்னு முதல் பதத்திலேயே எடுத்துக்கலாம் ஈழ ஒரு ஸ்தௌமின்னு பகவத் சுரூபத்தை பிரதி தினம் நம்ம ஸ்தோத்ரம் பண்ணணும் அப்படிங்கிற தொண்டுல வாழறான அவள்லாம் யாரான்னா தேஜிமே சர்வா தேவ சங்ய வந்தா சம்யா வந்தா அவள் எல்லாம் தேவசம்யா உடையவாளா ஆகிறாள் அதுக்கோசரம் தேவேபி அந்த சம்ஜ நம்மளுக்குலாம் வரணும் அந்த பேரே நம்மளுக்கு உண்டு இந்த தெய்வீ சம்பத்தான ஒரு வாழ்க்கை குணத்தோடு சேர்ந்து வாழ்க்கை வாழ்ந்தான்னா இது சரியா இருக்கும் அப்படின்னு தெரிகிறது அபயம் சத்வ சம்சுத்திஹி ஞான யோகம் ஜபஸ்திஹி தானம் தமஸ்ட சுவாத்தியாய தப ஆர்ஜவம் இப்படி இல்லைன்னா இந்த சுவாத்தியாயா இத்தியாதிகள்லாம் நம்ம இப்ப சுவாத்தியாயந்தான் பண்ணிட்டு இருக்கோம் மத்தியான வேலையில வேதார்த்த ஸ்மரண மனநம் அப்படின்னு சாஸ்திர வாக்கியம் சுவாத்தியாய தப ஆர்ஜவம் அப்படிங்கிறதாக தயா அஹிம்சா சத்தியம் அக்ரோத தியாக சாந்தி அபைஷுணம் கோல் சொல்லப்படாது தயா தயாபூதேஷு அலோலுத்வம் மார்தவம் ஹீரச்சாபலம் தேஜா க்ஷமா திருத்திகி சௌச்சம் அத்ரோகா நாதி மாணிதா தற்பரமே கூடாது அப்படின்னு வரிசையா எல்லாத்தையும் சொல்றார் அபயம் பயமின்மையின்மையா இருக்கட்டும் பயமே கூடாதுன்னு சொல்றார் யம் பயமஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியம் பெரியவாள் சொல்லுவா அது மாதிரி அத்வைதே பயம் இல்லையா சத்வ சம்சு பயம் இன்மை வேணும்னாலும் பகவான் தான் கொடுக்கணும் இந்த வேதம் தான் கொடுக்கணும் இந்த குணங்கள்லாம் வேணும்னாலும் வேதம் தான் கொடுக்கணும் அதுக்கும் பலவிதமான வாக்கியங்கள் அபயம் முதல்ல அப்படின்னு பிரார்த்தனை பண்றது இந்த இடத்துல ஏன் பகவான் இருந்தாதானே அபயம் ராமாயணத்துல எடுத்து பார்த்தோம்னா சுகுதேவ பிரபன்னாஜா தபாஸ்மீதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியா திருத்தம் மம அப்படின்னு பகவான் ராமபிரான் சொல்றான்னு அபயம் சர்வபூதேபியா தெய்வி சம்பத்து இருந்தாதான் அதை கொடுக்க முடியும் அந்த தெய்வி சம்பத்து நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இருக்கு அப்படி இருக்கிற இருக்கிறவண்டந்தான் தேவேபி தேவஹா ஆகமது ஆகச்சது அப்படின்னு பிரார்த்தனை பண்றது அந்த சம்பத்துல நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதாக இந்த மந்திரத்துல எனக்கு தெரியாது ஞான யோக ஜபஸ்திதி தானம் தானத்தை பத்தி நிறைய இருக்கு பிரார்த்தனையா இருக்கு இதெல்லாம் வந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இதெல்லாம் வந்துடுத்து நம்ம என்ன பண்ணணும் எதை கேட்கணும் பகவான்கிட்ட அப்படின்னா பகவானுக்கு பிடிச்சதானே கேட்கணும் மூணா आ, याते अग्ने पर्व तस्यैवधारासश्चिदेव चित्रा तामस्मभ्यं प्रमातिम्वेस्व सुमतिं विश्वजन्याम् हे दे देव दीप्यमान अग्ने अग्ने अग्निभगवान् सैकरा इन्द मन्त्रम् अग्निदेवदागमानमन्त्रं दा चित्रा नानारूपा नानारूपासश्चन्ति अन्यत्र सङ्गतिः मुकुर्वान् याते तव प्रमतिः உன்னுடைய மதி இருக்கோம்னா பிரகிருஷ்டா புத்தி பி அபேட்சித பல பிரதானேன அஸ்மான் வர்த்தக அபேட்சித பலப்பிரதானேன அஸ்மான் வர்தயதி உன்னுடைய பிரகிருஷ்டமான புத்தி இருக்கோனோ எங்களை வந்து அபே அபேஷித பலப்பிரதானத்தை கொடுத்து எங்களை வந்து சம்ரட்சணம் பண்றதுப்பா தத்த திருஷ்டாந்த மந்திரத்துல சொல்றது அங்க திருஷ்டாந்தம் இருக்கு என்னதான் திருஷ்டாந்தம்னா पर्वतस्य से बधारा पर्वत से बधारा हम्म पर्वत से बधारा बिना यथा पर्वत से मेघस्य उदक धारा वोषधि वनस्पत्यादिषु संगति कुर्वाणा तद्वत् इपड़ी मेघम वंदे मले की मेला मले की मेला मेघम वंदे नल्ला मड़ा पिंजे ஓஷதி வனஸ்பதி இத்தியாதிகள் எல்லாம் வளர்த்து நம்மளை எப்படி காப்பாத்துறதோ அது போல உன்னுடைய புத்தியானது எங்களுக்கு அபேட்சித பலப்பிரதானத்தை பண்ணி காப்பாற்றணும் பா அபேஷித பலப்பிரதானம்ங்கிறது என்ன ரெண்டாவது வாக்கியத்துல விஸ்வஜன் யான்சோ சர்வசிய வாசகிதா எல்லாருக்கும் வசிப்பிடமா இருப்பவனே அக்னி பகவானே ஜாதவேதா ஜாதப்பிர ஹே

அப்படின்னு அக்னி பகவான பார்த்து இந்த லோகோபகாரமான ஒரு புத்திய இன்னொருத்தருக்கு ஹிதமே பண்ணனும் அப்படிங்கிற புத்திய எனக்கு கொடுப்பா அதுதான் தெய்வீ சம்பத் அப்படிங்கறதாக தெரிகிறது பகவானும் அதுதான் உபதேசம் பண்றான் அதுதான் வேதமும் பிரார்த்தனை பண்றது தேவோ தேவே ராக மது அப்படின்னு இன்னொரு விஷ்ணு சூக்தம் இன்னொரு இடத்துல இதே கருத்து இன்னொரு இடத்துல பிரதிபாத்தியமாறுது எங்கன்னு பார்த்தோம்னா

இஸ்ரோ வாஜத்துக்கு முன்னாடி சூக்தத்துக்கு சூக்தம் பரோ மாத்தையா அப்படிங்கிற விஷ்ணு சூக்தம் ரெண்டு வரும் அதுல இது ரெண்டாவது இருக்கு அப்படிங்கிற மந்திரம் பார்த்தலாம் ஏவயாவ அப்படிங்கிற அர்த்தம் பார்த்தோன்னா ஏவாஹா பிராப்தவியா காமா ரொம்ப விசேஷமான பதம் ஏவயாவா தான் யாபயதி ஹே ஏவயாவன் அப்படின்னு பதம் விரும்பினதான காமங்கள்லாம் இருக்கோண்ணா அது வந்து ஸ்தோதாவை அடையறதுதான் அது பாரு ஏவயாவான்னு பேர் ஸ்தோத்ரேன் பிராபயதி தே யார் அடையிறானோ அவனுக்கு தேவயாவன் அப்படின்னு கூப்பிட்டு ஹே விஷ்ணாம் விஸ்வஜன்யாம் சர்வஜனஹிதாம் அப்ரயுதாம் தோஷைஹி வியுக்தாம் தோஷமே இல்லாத சுமதி அனுகிரக புத்திம் தாஹா அஸ்மப்யம் தேஹி உங்ககிட்ட இருக்கிறதான லோகத்து ஹிதம் பண்ணணுமே ஹிதமே பண்ணனும் அப்படிங்கிற ஒரு அனுகிரக புத்திய தோஷமே இல்லாத அனுகிரக புத்திய எனக்கு கொடுப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம் அந்த தெய்வீ சம்பத் பகவான் இருக்கிற சம்பத் நம்மள்ட இருந்ததுன்னா அந்த தேவமான தேவதையானது தேவோ தேவே பாகமது சத்யா சித்திரஸ்ரவஸ்தமஹா தேவஹா ஹோதா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா நல்ல பார்க்கும் போது உம் ஹோதா தான ஹோமாதிக்கம் அனுஷ்டேயம் அப்படியே நல்லதை பண்ணனும் சத்கர்ம லட்சணம் யஜ்யம் அனுஷ்டாய தேவானுகிரகா அவசியம் சம்பாதனீயா அப்படிங்கிறதாத இத்தியாதி அர்த்தங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பதத்திலேருந்து ஹோதா கவிக்கிருது சத்யா சித்திரஸ்ரவஸ்தமாக அப்படின்னு சொன்ன கூடியதான அக்னி பகவான் தேவஹா தேவ் தேவேபி நல்ல விதமான குணங்களோடு சேர்ந்து ஆகமது ஆகச்சது வருகிறார் எங்களுக்கு வந்து அது விதமான அனுகிரகம் பண்றார் அப்படின்னு இந்த மந்திரத்தை இன்னைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம் நாளைக்கு இதனுடைய கண்டினியூட்டி சத்தியமங்கிரா அக்னி பகவான் இந்த இருக்குல வந்துட்டார் அடுத்த மந்திரத்துல வந்து என்ன பண்ண போறார் அப்படின்னு சொல்ற மாதிரி நாளைக்கு அந்த மந்திரத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன் பார்வதி மகாதேவா स्वस्ति प्रजाद्य पिपयनता न्याय्य मगेन मही महिषा गोप्राहने शुभमस्तम लोका सता सुखिनो श्रीनिवासर्पणमस्तू स्वस्ती